ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் டே, ஐ மீன் மாமியார் வீட்டில் ஃபர்ஸ்ட் டே. மணி வந்து 8:00, இப்போதான் நான் தூங்கி ஏஞ்சிருக்கிறேன். இன்னும் தூக்கம் முழுசாக முடியல. நான் இப்போ போறேன்னு வச்சுக்கோங்க, சமத்திட்டு விடணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அவங்க என்னை வந்து ரொம்ப கவனிக்கணும். வந்து பெட் காஃபிலாம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல இன்னும். வாங்க போய் அந்த பெட் காஃபி என்னாச்சுன்னு கேட்கலாம். அப்பா செம்ம தூக்கம் மக்களே, அது இந்த பெட்டில் படுத்து படுத்து இடுப்பலாம் வலிக்குது. சந்தீப் எவ்வளோ அழகாக ஏஞ்சி வர, ஒரு பெட் காஃபி இந்த மாதிரிலாம் கிடையாதா? ஃபர்ஸ்ட் டே சந்தீப், அதுக்குள்ள என்ன வேலை வாங்குறீங்க மக்களே? என்ன சந்தீப் கொடுமைப்படுத்துறோம். நான் வந்து இந்த பாருங்க, தியாவ மூஞ்சி கூட கழுவாம உட்காந்துருக்கிறான் இவன். ஏன்னா நச்சும் பரவாயில்ல, சும்மா மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காந்துருக்கிறான். இவங்க வேஸ்ட், ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்கீங்க. அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவன் காஃபியா என்னது, டீயா? எனக்கு டீ வேணா. சரி, கிடைக்கிறத குடிப்போம். அழகா இருக்கா? அவ அழகா இருக்கான்னு சொன்னா பாத்தீங்களா? அப்படியே மாத்தி சொல்றான். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அம்மா அழகா இருக்கேன்னு சொல்லணும், அப்பதான் அவங்களும் நம்புவாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கா மக்களே? எனக்கு வந்து நீ இப்ப ஹெல்ப் பண்ற, போன அந்த பக்கம் வச்சுட்டு ஹெல்ப் பண்ற. நான் தனியெல்லாம் பண்ண மாட்டேப்பா, என்னால தனியெல்லாம் பண்ண. ஹெல்ப் பண்ணு போ, அவளையும் கூப்பிடு, வந்து பண்ணு வா. டியா ஹெல்ப் பண்ணு போ. உன பெட்ல வச்சிருக்கிறது எதுக்கு? என் கூட சேர்ந்து வேலை செய்ய. எங்க போற? எங்க தப்பிக்க பாக்குற? உட்காருங்க. தப்பிக்கிறா மக்களே அவ? நீ போன கையில வச்சுட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி எல்லாம் நடிக்காத, ஸ்டாண்ட்ல வச்சுட்டு வந்து ஹெல்ப் பண்ணு. பண்ணு நான் சீக்கிரம். எல்லாமே நான் தனியா பண்ணணும். நாசு கூட ஹெல்ப் பண்ணு. பண்ணுவா பாரு, அவ ஹெல்ப் பண்ணதியா? ஒரு நாளைக்கு ஒரு பெட்ஷீட் மாத்துறோம் மக்களே. நேத்து நாங்க வந்த உடனே வேற பெட்ஷீட், இந்த பெட்ஷீட் இருந்தது, இப்ப வேற பெட்ஷீட் மாத்துறோமா? இது யார் துவைக்கிறது? என்னதியா பண்றா? இதுதான் இவளோட ஹெல்ப். பாத்துக்கோங்க, நான் எடுத்துட்டேன், அதுல கொஞ்சமா எடுத்துட்டு இவளோட ஹெல்ப். அத எடுத்துறா பாரு. அப்பா கிலோ போட்டா. அம்மா எலிக்குட்டி சைஸ்ல இருக்கா? இவ இருக்கறதே தெரிய மாட்டேங்குது. என்னதியா பண்ற? அப்பா ஹெல்ப் பண்றாளா? அப்பா நேத்து காலையில கரெக்டா 7 மணிக்கு நாங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டோம். 1 மணி நேரம் நாங்க அலைஞ்சோம்ப்பா. செம்ம இதுவா இருந்தது, ரொம்ப இதுவா இருந்தது எங்களுக்கு. 8 மணிக்கு தான் நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியவே வந்தோம். இங்க வந்து வந்த உடனே நான் பிளாட்டு, நானும் சந்திப்போம் இதுவாயிட்டோம். இவ அடங்கவே மாட்டேங்கிறா. வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா, எல்லாருக்கூடயும் போயிட்டா, ஜாலியா விளையாடுறா. எங்களுக்கா ஏஞ்சிருக்க முடியல அந்த 2 நாள் டயர்ட்ல. இந்த மாதிரி ஒரு எனர்ஜி நமக்கு வர மாட்டேங்குதுப்பா. ஆமாங்க, 2 நாள் இவ வேற ட்ரெயின்ல சாப்பிடவே இல்லை சுத்தமா. அது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாவே இருந்தது, என்னடா இவ சாப்பிடவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு. இப்பதான் சாப்பிடுறா இவ.
நேத்தும் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமும் ஒழுங்கா சாப்பிடல. நேத்து நைட்ல இருந்துதான் சாப்பிடவே ஆரம்பிச்சா. இல்ல மேடம், செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? ஆமா, இத உனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல. லைனா ஊத்திட்டு போற. அப்பாவா? சரி, இது என்ன செடி சொல்லு? இது இது என்ன பூ? என்ன பூதியா? அது ஓசு. ஓசு ரோஸ் இல்ல, ஓசு. ஓசு நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி தண்ணியில் அதிகமாக விளாட்னு வச்சுக்கேன், ஜுரம் தான் வரும் உனக்கு. அதுக்கப்புறம் நான் தூக்கி தலையணும் உன்னை. வர மாட்டேங்குதுன்னா அதில் மாட்டிக்கிச்சு. என்னது என்னது சொல்லு. போட்டிருக்கேன். போட்டிருக்கியா? அக்கா போட்டிருக்காங்க, அதனால நீ போட்டுக்கிட்டியா? சூப்பர் சூப்பர். இந்த இந்த செடிக்கு யார் ஊத்துவா? அந்த பூ செடிக்கு ஊத்து. இது என்ன பூ? டிசம்பர் பூ மாதிரியே இருக்குல்ல. நாங்க அந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் டிசம்பர் பூவை தலையில வச்சுட்டு போவோம் தெரியுமா? இப்பெல்லாம் யார் வைக்கிறா? ரோஸ் செடியாது. இங்க பார்த்து சொல்லணும். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம், எங்களால் நிஜமாக முடியல. ட்ரெயினில் வந்த அசதி, ரெண்டு பேரும் மட்டையாயிட்டாங்க. நான் வந்து மட்டையாகலான்னு போனேன், துணி அவ்வளோ தூரம் கிடக்குது. ரெண்டு நாள் ட்ரெயினில் வந்தோம்ல, அந்த துணியெல்லாம் வந்து சேர்ந்துருக்கேன், ஊற வச்சிருக்கேன், அதெல்லாம் துவைக்கணும். ஸோ வேலை இருக்குது. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும். நான் வேலை செஞ்சுட்டு உட்காந்துடுறேன், எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். பை.